திண்டுக்கல் அருகே மணல் கொள்ளையை தடுத்த விவசாயிக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக எஸ்பி அலுவலகத்தில் விவசாயி ஒருவர் புகார் அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாசத்திரம் பகுதியில் மணல் கொள்ளையை தடுத்த விவசாயி செல்வமுருகனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி விவசாயி தனது மகனுடன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்தார். இதுகுறித்து செல்வமுருகன் கூறுகையில், ரெட்டியாசத்திரம் பகுதியில் சிலர் இரவு பகலாக மணல் கொள்ளை அடிக்கின்றனர். ஆறுகள், குளங்கள் எதுவும் விட்டு வைக்கவில்லை. இந்த பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் சரிந்துள்ளது. விவசாயிகள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். இயற்கை வளம் கொள்ளையடிப்பது குறித்து திண்டுக்கல் கனிம வளத்துறை, கலெக்டர் ஆகியோரிடம் புகார் அளித்தேன். போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தேன். இதனால் எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கின்றனர். என் உயிருக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. போலீசார் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கூறினார். என் பேர் செல்வமுருகனுங்க. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியாரஸ்திர ஒற்றியா அழகுவட்டி கிராமங்க. நான் குருநாத நாயக்கனூர் பஞ்சாயத்தில் ஒரு 2 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணி தொழில் பண்ணிட்டு வர்றேங்க. என் தோட்டத்துக்கு பக்கத்தில் அரசுக்கு சொந்தமான குளத்தில் யாரோ மண் அளிக்கிருக்காங்கன்னு சொல்லி பக்கத்து தோட்டத்துக்கார போய் எனக்கு ஃபோன் பண்ணாப்பிலங்க. நான் ஃபோட்டோ எடுக்க சொல்லி சொன்னாங்க. போய் ஒரு ஃபோட்டோ எடு, யாருன்னு கேளு அப்படின்னாங்க. இப்போ போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அதிகாரிக்கு சொல்லுங்கள்ல, அவர் என்னன்ட்டார், இல்லைங்க ஆளுங்க நிறையா இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குங்கோ. அவங்களுக்கு தெரியாமல் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிச்சி விட்டாருங்க. இப்போ அந்த ஃபோட்டோ நான் அழகுப்பட்டியிலேருந்து நேராக போய் அந்த குளத்தில் மண் அழிக்கிருக்கும்போது கேட்டாங்க, எதுக்கே மண் அல்றையே, சரி கவர்மெண்ட் இதை பெர்மிஷன் இல்லாமல் செய்யாமல் அள்ளக்கூடாது செய்யலைன்னா, நீ யாரா பல்ல தயாரிமானே, நீ இங்கே கேட்குற, எங்கள் ஊரில் கேட்குறக்கு நீ யார், நாங்கள் அப்படி தான்டா அள்ளுவோம், நாங்கள் எல்லா பக்கம் பெர்மிஷன்லாம் வாங்கியிருக்கோம்டா, உன்னால் என்ன முடியுமோ பாரு, மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடும், இல்லைன்னா வெட்டி கொண்டு விடுவோம்டா அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. சரி என்ன அப்படி மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னே பயந்துட்டு தலைவருக்கு, பஞ்சாயத்து தலைவருக்கு ஃபோன் அடிச்சு சார். அவர் ஃபோன் பண்ணதுக்கு சரி அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. சொல்லவும் அப்புறம் அடுத்த ஆர்ஐக்கு, ரெட்டியாரஸ்திர ஆர்ஐக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் விஓவுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க எல்லாம் வரன்னு சொன்னவங்க வர லேட்டாக வந்தாங்க. அப்புறம் உடனே வேடசந்தூர் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க வரங்குள்ளே இவங்க வண்டியெலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வண்டியை மறிக்க ஏன் மேலே டிராக்டரை கொண்டு மேலே ஏற்றுற மாதிரி வரும் பயந்துக்கிட்டு நான் ஒதுங்கிக்கிட்டேங்க. அப்புறம் போலீஸார் கேட்கும்போது வண்டி போயிடுச்சு சார்னு அப்புறம் அந்த வீடியோ எடுத்ததை மட்டும் காமிச்சேங்க. போலீஸார் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அதிகாரியை பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்ட்டு போயிட்டாங்க சார். அப்போ நாங்கள் தாசில்தாரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தோட்டத்துலேருந்து கிளம்பையில் அவங்கள அந்த மண் அள்ளின பார்ட்டியை தொடர்ந்து அந்த சுரேஷ்குமார்ன்ற ஒரு போனை போட்டுக்கிட்டு அப்படி தாண்டா அள்ளுவேன், ஜெய்வேன், உம்மாங்க ஓத்தான்னு சொல்லி தகாத வார்த்தையில் பேசுகிறாருங்க. அப்புறம் அவர் வச்சோடனே அவரோட கூட பிறந்த தம்பிங்க ராஜ்குமார்னு ஒருத்தர், அவர் ஃபோனை போட்டுக்கிட்டு யார்ட்டடா பேசணும் செய்யணும், இந்திரா கலெக்டர்கிட்ட பேசணுமா, நம்பர் நான் தர்றேன், நீ என்ன சொல்கிற, நான் கலெக்டர்கிட்ட சொல்லிட்டு தான் அல்றேன், கலெக்டரே பெர்மிஷன் கொடுத்துருக்காரு, நீ எங்கே வேணாலும் போ, நீ எப்படி இந்த தோட்டத்தில் இருப்பின்னு நான் பார்த்துறேன், என்னைய மீறி நீ இந்த தோட்டத்தில் இருந்துருவியான்னு சொல்லி மிரட்டினார் சார். அவர் மிரட்டினதே அந்த டிராக்டர் மண் அள்ளுன டிராக்டருக்காரு, அவர் பேர் சுப்பிரமணியம், அவர் என்ன பண்ணுறாரு, என் வண்டி எப்படி நீ ஃபோட்டோ எடுக்கலாம், நீ இந்த பக்கம் வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன், எங்கே இருக்கேன்னு சொல்லி இப்போவே நான் அங்கே வர்றேன் அப்படின்றார் சார். என்னடா இந்த மாதிரி அதனால நான் மாவட்ட காவல்துறையில் நம்ம புகார் கொடுக்கலான்னு சொல்லி வந்திருக்கேன் சார். என் பேர் செல்வமுருகன் சார். சார் நைட்டு நான் வீட்டுக்கு போகலான்னு போது எங்கள் வீட்டுக்காரப்பில் ஃபோன் பண்ணிச்சுங்க. அந்த ராஜ்குமார் அனுப்பின 2 பேர் உங்கள் வீட்டுக்காரர் எங்கேன்னு சொல்லி மிரட்டுறாங்க, எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கவுமே சரி நான் பயந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போனோம்னா இதாகிருமேன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் ஒரு தெரிஞ்சவங்க தோட்டத்தில் படுத்திருந்தேன் சார். ஒரு காலையில் எழுந்திரிச்சு நேராக காவல் நிலையத்துக்கு, மாவட்ட காவல் நிலையத்துக்கு வந்துட்டேன் சார். தொடர்ந்து ஃபோன் மூலியமாக கொலை மிரட்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறனால எனக்கும் என் மனைவி, என் மகன் 3 பேர் தான் தோட்டத்தில் இருக்கோம்னா, அவங்களுக்கும் எனக்கும் சேர்த்து உயிர் பாதுகாப்பு வேணுமேன்னு சொல்லி நான் எஸ்பி ஆஃபீஸ்க்கு புகார் மனு கொடுக்க வந்திருக்கேன் சார்.